ஹலோ விபோஸ் கடந்த இருபத்தி ஓரு வருடமா சின்னத்திரை வெள்ளித்திரையில கொடி கட்டி பறந்த பிரபலமான சின்னத்திரை நடிகையான சாதனாவோட தற்போதைய நிலைமையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தென்னிந்திய சினிமாவில் ஒரு மிகப்பெரிய நடிகையாக இருந்தவங்க தான் நடிகை சாதனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை ஒரு முக்கிய கதாநாயகியா நடித்து வந்தாங்க ஆந்திராவை சேர்ந்த இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான் சென்னையில் தான் இவங்க படிக்கவும் செஞ்சாங்க நீங்களில் ஒரு இஸ்திரி என்ற திரைப்படத்தின் மூலமாக மலையாள சினிமாவுக்கு முதல் முதலாக அறிமுகமானாங்க அதைத் தொடர்ந்து நமக்கு பார்கன் முந்திரி தோப்புக்குள் அப்படின்ற திரைப்படத்தில் மோகன்லாலுக்கு ஜோடியா நடித்தாங்க தொடர்ந்து தீர்த்தம் சீசன் ஜீவிதம் ஒரு ராகம் சாக்லேட் சுல்தான் நாவல் டாக்டர் லவ் போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட மலையாள திரைப்படங்களில் நடித்து பிரபலமானாங்க நடிகை சாதனா தொடர்ந்து முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியா நடிச்சிட்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஹிட்லர் உமாநாத் என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க அந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட மகளா நடிச்சிருந்தாங்க தொடர்ந்து நெஞ்சத்தை அலிதா படத்தில் கதாநாயகியாவும் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா உன்னை தேடி வருவேன் நானும் ஒரு தொழிலாளி ராஜமரியாதை என்ன பெத்த ராசா லிசா மனைவி ஒரு மாணிக்கம் வீரமணி சிநேகிதியே லவ் சேனல் புதிய கீதை ஒரு பொண்ணு ஒரு பையன் ஜெயா என்னமோ ஏதோ போன்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க தெலுங்கு கன்னட மொழிகளில் பத்து திரைப்படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடம்னு நான்கு மொழிகள்லையும் சேர்த்து நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க நடிகை சாதனா இப்படி நான்கு மொழிகள்லையும் ஒரு பிரபலமான நடிகையாக இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நாமுக்கு பார்கன் முந்திரி தோப்புகள் அப்படின்ற மலையாள திரைப்படத்துல மோகன்லாலுக்கு ஜோடியா நடிச்சு பிரபலமானாங்க இந்த திரைப்படத்துல கேரள மாநில அரசோட சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றாங்க அதை தொடர்ந்து ஃபிலிம்ஃபேர் விருதும் இவங்களுக்கு கிடைச்சது சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கும் போதே குமார் அப்படின்ற ஒரு தொழிலதிபரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க கொஞ்ச நாள் சினிமா விட்டு விலகி இருந்த இவங்க மீண்டும் தன்னோட நடிப்பை தொடங்கினாங்க லேட்டஸ்டா கூட இந்த வருஷம் மலையாள திரைப்படத்துல அக்வேரியம் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரமாம் ஆண்டுல இருந்து இவங்க சின்ன திரையில கொடி கட்டி பறந்து வராங்க சன் டிவியில் ஒளிபரப்பான கோபுரம் பணம் நம்பிக்கை பெண் அவர்கள் சொர்க்கம் வேலைக்காரி நாணயம் போன்ற பல தொடர்களில் நடிச்சிருக்காங்க இந்த சீரியல்கள் எல்லாமே நல்ல வரவேற்பு கிடைச்சதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா கலைஞர் டிவியில் லட்சியம் ரேகா ஐபிஎஸ் தினம் தினம் தீபாவளி போன்ற சீரியல்களை நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானாங்க இவங்களுக்கு திருப்பு முனையாக அமைஞ்ச ஒரு சீரியல்னால் அது சன் டிவியில் ஒளிபரப்பான தென்றல் சீரியலு தான் இதில் பயங்கரமான தன்னோட வில்லத்தனத்தை காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா வள்ளி கல்யாண பரிசு தொடர்கள்லையும் நடித்து பிரபலமாக இருந்தாங்க தொடர்ந்து பல சீரியலில் நடித்த இவங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில் பிரபலமான நிறைய சீரியல்களில் நடிச்சிருக்காங்க அதாவது கல்யாண முதல் காதல் வரை அப்படின்ற தொடரில் பிரியா பவானி சங்கரோட அம்மாவாக நடித்து ரீச் ஆனாங்க அதுக்கப்புறமா சின்னத்தம்பி சீரியலில் நந்தினியோட அம்மாவாக நடிச்சிருந்தாங்க நிலா சீரியல்லையும் அன்புடன் குஷி சீரியல்லையும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருப்பாங்க நடிகை சாதனா மலையாள ஒளியில் இவரோட பெயர் ஷாரி முறைப்படி இவங்க பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்க சீரியலில் போடும் காஸ்ட்யூம் எல்லாமே இவங்களோட மகள் தான் செலக்ட் பண்ணுவாங்களாம் ஒரே மாதிரியான கேரக்டரில் நடித்தால் இவங்களுக்கு போர் அடிச்சிரும் அப்படின்னு சொல்லி வித்தியாசமான கேரக்டர்களை தேர்ந்தெடுத்து நடிச்சு வருவாங்க இப்போது ஒரு சில சீரியல்களில் நடிச்சுட்டு வந்துட்ருக்காங்க இவங்களை பற்றின உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்